சென்னையில் இருக்கேன் சார். நான் வந்து ஐடியில் டைரக்டராக இருக்கேன். ஸோ எனக்கு ஏஎல்பி எப்படி அறிமுகம் ஆச்சுன்னா, நான் என்னுடைய அந்த செல்ஃப் இன்ஸ்பெக்ஷன், செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் அதெல்லாம் கொஞ்சம் என்ன ஆர்வம் அதிகம். எதுவும் வந்து அதோடைய பேக்ரவுண்ட் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல. ஸோ ஜாதகம் மட்டும் இல்லை, நிறையா அந்த சூட்சும விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நான் 2 வருஷம் முன்னாடி ஜெர்மனியில் இருந்தேன். அப்போது நிறையா டைம் இருக்கும், நமக்கு ஆஃபீஸ் போக டைம் இருக்கும். அப்போது ஏஎல்பி சாஃப்ட்வேர் அப்போலாம் நான் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி என்னோட, ஏன்னா நிறையா சாஃப்ட்வேர் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், என்னென்ன எல்லாமே பெய்டு வெர்ஷனாக இருக்கும். இதில் வந்து பேசிக்கலே வந்துட்டு நமக்கு வந்து ஜாதக கட்டம்லாம் கிடைக்கும் போது அப்போவே நான் வந்து பார்த்துருக்குறேன். ஆனால் அப்போ எனக்கு இதில் டீட்டெயிலாக நான் எதுவும் இந்த உள்ளே போக எனக்கு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ எப்படி திரும்ப உள்ளே வந்தது அப்படின்னா, நம்ம ராஜேஷ் சாரோட வீடியோ பார்த்தேன். அதில் வந்து கிளாஸஸ் அது மாதிரி இதெல்லாம் இது பண்ணுறத பார்த்தோன்னா நான் சரி ஒன்னே ரெஜிஸ்டர் பண்ணேன். அப்புறம் கிளாஸ் அட்டம் நான் ஆரம்பித்தேன். இன்னும் இப்போ கூட நான் அதை நினச்சி கூட பார்க்கல. என்னால் வந்துட்டு இந்த 15 டேஸ்ங்கிறது ரொம்ப இதுதான், வெரி ஷார்ட் டு லேர்ன் எனி நியூ ஆர்ட். 15 டேஸில் ஒரு இதை வந்து கற்றுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இது வந்து எப்படின்னா, என்னுடைய பார்வைக்கு நான் ஐடியில் இருக்கனால கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன் சார். ஸோ கொஞ்சம் நீங்கள் மன்னிக்கணும். இப்போ நிறைய நம்ம வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம், இல்லை வந்து ஏதோ நம்ம டிவைசஸ்லாம் டெவலப் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு யூசர் மேனுவல் இருக்கும். ஒரு லேப்டாப்னாலவே யூசர் மேனுவல் இருக்கும், ஐபேட்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்கும். ஆனால் இதெல்லாம் டெவலப் பண்ணுற க்ரியேட் பண்ணுற ஒரு ஹியூமனுக்கு யூசர் மேனுவல் அப்படிங்கிறது கிடையாது. அந்த யூசர் மேனுவல் தான் இப்போ வந்து ஜாதகம். அதான் என்னுடைய புரிதல். அந்த ஜாதகம் வந்து நமக்கு நம்மளோட யூசர் மேனுவல், நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட்டு, நம்மளுடைய எக்ஸ்ரே. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்லை ஏதோ ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம பார்க்கறதுக்கும் டாக்டர் பார்க்கறதுக்கும் வித்தியாசம். நம்ம பார்த்தா வெறும் வந்து ஏதோ ஒரு இமேஜஸ் தான் தெரியும். ஆனால் இதே வந்து டாக்டர் வச்சு இப்போ டாக்டர் பார்க்குறாங்கன்னா டாக்டருக்கு தெரியாது அதில் இருக்க என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியும். அப்படிதான் வந்து என்னுடைய இது பிஃபோர் ஏஎல்பி அண்ட் ஆஃப்டர் ஏஎல்பி. பிஃபோர் ஏஎல்பி என்னோட ஜாதகத்தை நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேர்கிட்ட நான் வந்துட்டு ஆன்லைன்லேயும் சரி டைரெக்டாகவும் சரி என்னுடைய ஜாதகத்தை, என்னுடைய லைஃப்ல இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அதோடைய எதனால் அப்படி நடக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தில் நிறைய ஜாதகம் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய தொகையெல்லாம் கூட கொடுத்துருக்கேன் சார். ஆனால் இங்கே வந்து இவ்வளோ ஒரு கம்மி இதில் வந்துட்டு நான் என்னுடைய ஜாதகத்தை நான் பார்க்கறதுக்கு நானே கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. இதில் வந்து இந்த ஜாதகம் அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு நம்ம யூசர் மேனுவல் நம்ம தெரிக்க படிக்க நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸாக நம்மளுடைய அடுத்த கட்ட இது என்ன, லைஃப்பில் என்ன நடக்கும் நடக்காது, எது வந்து நமக்கு வந்து சூட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. அப்போது நமக்கு வந்து ஒரு அக்செப்டன்ஸ் வந்துடுச்சு. இந்த கிளாஸில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு இது வந்து என்னென்னா அக்செப்டன்ஸ். இதுதான் வந்து நம்மளுடைய இது படைப்பு, இப்படி தான் இது நம்மளுடைய ஃப்யூச்சர், இப்படி தான் இருக்கும், இதுக்கெல்லாம் காரணம் இதுதான் அப்படிங்கிறது தெரியும் போது, இப்போ இந்த வடிவேல் ஜோப்பில் சொல்கிற மாதிரி தான், எதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரியணும் இல்லையா. நிறைய ஜாதகர்கள் ஜோதிஷர் சொல்கிறது வந்து இப்போ இது இப்படிதான்ப்பா, உனக்கு வேலை இப்படி தான் இருக்கும், லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய அது என்ன காரணம் எதனால் அப்படிங்கிறது தெரியாமே இருக்கும். ஸோ இதுக்கு எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு பெரிய கேள்வியாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து அதுக்கான விடை கிடைச்சிது. அதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியடில், ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியடில். நான் ஆஃபீஸில் கூட கொலீக்ஸ் கூட சொல்லிட்டு இருந்தேன், 15 டேஸில் என்ன போய் கற்றுக்க முடியும். நான் ஏன்னா இப்போ இந்த சரகலை அப்புறம் வந்து பஞ்சபட்சியெல்லாம் கூட நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன் சார். இந்த கிளாஸுக்கு கொடுத்த அமௌண்ட்டை விட டபுள் டைம்ஸ் வந்து 2 நாள் ஜஸ்ட் 2 டேஸ் வந்து இதுக்கெலாம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதில் அவுட்புட் ஒன்றுமே கிடையாது. 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிளாங்க் தான். ஆனால் இங்கே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியில் இருக்கிறனால சொல்கிறேன், நமக்கு இந்த குவாலிட்டி ரேட்டிங் கொடுப்பாங்க, ப்ராசஸ் ரேட்டிங் சிஎம்எம் ஐ லெவல் 5 அப்படின்னு சொல்லி. நான் டு பி ஹானஸ்ட் வந்து ஏன்னா நான் 22 இயர்ஸ் 23 இயர்ஸ் ஐடியில் இருக்கேன், இந்த ஒரு சிஸ்டத்துக்கு வந்து ஒரு ஆடிட் பண்ணி ஒரு ரேட்டிங் கொடுத்தாங்க அப்படின்னா சிஎம்எம் ஐ லெவல் 5 தான் அது கொடுக்கணும். ஏன்னா இது ரொம்ப மெச்சூர்ட் ப்ராசஸ், இது வந்து சும்மா அவ்வளோ ஈஸியான ஒரு இது கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரைனிங் மாடியூல்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு, இந்த ட்ரைனிங் வந்து இப்படி தான் நடக்கணும், இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிவிட்டு ஆர்கனைஸ்டாக வந்து எல்லா மென்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டாக வந்து பண்ணுறது வந்து பெரிய விஷயம். இட்ஸ் சிஎம்எம் லெவல் I5 கம்பெனின்னு நான் சொல்லுவேன் நான். இன்னும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான்
காலேஜ் லைஃப்க்கு அப்புறம் எழுதுறதெல்லாம் இது பண்ணி அது தமிழ் எழுதுறது சுத்தமா ஸ்கூல்லோட முடிஞ்சுது. இங்க ஃபர்ஸ்ட் ஒரு டூ டேஸ்ல வந்து எனக்கு எழுதுறது கொஞ்சம் சிரமமா இருந்தது. அப்போ ஜாதக கட்டம்லாம் போட்டு எழுதணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனிச்சு. அப்ப என்னாச்சுன்னா அந்த கட்டம் போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இமீடியட்டா வந்து இந்த ஸ்டாம்ப் பேட் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு த்ரீ டேஸ்ல வந்து ஸ்டாம்ப் பேட் ரெடி பண்ணிட்டு, ஏன்னா அந்த கட்டம் போடுற நேரத்துல நம்ம வந்து டக் டக்குன்னு எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறனால ஸ்டாம்ப் பேட் ரெடி பண்ணேன். அதுல இன்னொரு ரீசன் என்னன்னா ஏஎல்பி அப்படின்னா வந்துட்டு அக்யூரேசி. ஏன்னா ஜாதக மெத்தட் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. இப்போ வேற நேம் சொல்ல விரும்பல, பட் எந்த இது போனாலும் அதே மெத்தடை ஃபாலோ பண்றவங்க ரெண்டு ஜோசியர்கிட்ட போனா ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. இங்க அப்படி கிடையாது, இங்க வந்து அந்த ஸ்டாண்டர்ட் தான். எந்த ஒரு ப்ராசஸுக்குமே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா அதுல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். இங்க வந்து அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஏன்னா எந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கிட்ட நம்ம போனாலுமே இதே பதில் தான், இதே இதுதான் வரும் அப்படிங்கும் போது அந்த ஸ்டாண்டர்டு. அடுத்து வந்து அக்யூரசி. அக்யூரசிங்கும் போது நம்ம போடுற கட்டத்திலையும் அந்த வந்து அக்யூரசி இருக்கணுங்கிறதுனால அந்த ஸ்டாம்ப் நான் ரெடி பண்ணேன். ஏன்னா நம்ம கிட்ட வரவங்க ஃபியூச்சர்ல வந்து நம்ம கிட்ட வரவங்க வந்து கட்டம் சரியில்லைன்னு வந்தா கூட கட்டத்திலே வந்து சரியா இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த ஸ்டாம்ப் ரெடி பண்ணி சொன்ன இது பண்ணேன், யூஸ் பண்றேன். ஃபேமிலியெல்லாம் கூட ஒய்ஃப்லாம் கூட சொல்லுவாங்க நான் ஒரு ஏர்லி பேர்டு தான் சார், சீக்கிரம் எந்திரிச்சிருவேன், ஒரு 5:30 அந்த மாதிரி எந்திரிச்சு நைட் லேட்டா படுத்தாலும் எந்திரிச்சிருவேன். என்னோட போர்ட்ஃபோலியோல யூஎஸ் கஸ்டமர் இருக்காங்க, அதனால நைட்டு கூட லேட்டா தான் படுக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலுமே வந்து அந்த ஏர்லி பேர்டையும் வந்து இன்னும் ஏர்லியரா இல்ல வச்சது வந்து இந்த கிளாஸ் தான். இதுல வந்து அந்த டிசிப்ளின் வந்து ரொம்ப 4:32 ஷார்ப்பா வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிறது. அதே மாதிரி டிராகே கிடையாது, ஒரு 4:30 நம்ம அவ்வளவு இதா இருந்துச்சாலே நம்ம அட்டன் பண்ணாலும் 8:39 வரைக்கும் கூட வந்துட்டு அப்படியே வந்து அந்த ஃபுல்லா ஃபோக்கஸ்டாவே இருக்கதான் தோணுது. நம்ம எங்கேயுமே வந்து டைவர்ட் ஆகி டயர்டா வரதே கிடையாது. ஏன்னா கண்டினியூஸா அந்த அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லார் மதியிலுமே வந்துடும். அதனால வந்து இது ஃபோக்கஸ்டாவே எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நம்மளுடைய சாஃப்ட்வேர் வந்து ஐடியில் இருக்கிறனால அந்த சாஃப்ட்வேர் பற்றியும் சொல்கிறேன். நான் இப்போ கரண்ட் இதில் வந்துட்டு நான் மொபைல் ஆப்ஸ் டெவலப்மெண்ட்லாம் அந்த என்னோட போர்ட்ஃபோலியோ இருக்கு. நம்மள இந்தியாவில் வந்து நம்பர் ஒன் ரீட்டைல் கம்பெனியோட B2B சாஃப்ட்வேர் வந்து என்னோட டீம் நாங்கள் டெவலப் பண்ணுறோம். அது இப்போ நாங்கள் டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணிருக்கிறோம். ஸோ எனக்கு தெரியும் இதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ், இதில் எந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபர்ட் போயிருக்கு. இப்போ இந்த கிளாஸ் வரைக்குமே வந்து நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ரொம்ப வெரி வெரி ஒரு 0.5% 10% தான் சொல்லணும். இதில் என்ன நிறைய விஷயம் நீங்கள் உள்ளே கொடுத்துருக்கீங்க. இந்த நவாம்சம் தசாபுத்தி இதெல்லாம் தாண்டி பஞ்சபட்சி இருக்கு. இன்னும் உள்ள வந்து அட்வான்ஸில் இன்னும் அட்வான்ஸ் நான் பேசிக்கு தான் சார் வாங்கியிருக்கேன். அட்வான்ஸில் இன்னும் நிறைய கண்டிப்பாக இருக்கும். இது அவ்வளோ ஈஸி எஃபர்ட் கிடையாது, இட்ஸ் இட்ஸ் அ ஹியூஜ் ஹெமங்கஸ் எஃபர்ட். இதில் வந்து என்னன்னா இதில் பயங்கர ஐட்ரேஷன்ஸ் போயிருக்கும் நிறையா வந்துட்டு. எல்லாமே கால்குலேஷன் இல்லையா? ஸோ கால்குலேஷன் வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்ம உடனே ரிலீஸ் பண்ணிட முடியாது. அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் அக்யூரசி கொண்டாடணும் அப்படின்னா நிறைய ஐட்ரேஷன்ஸ் போயிருக்கும். இது எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு தெரியல. ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு 10-20 மெம்பர்ஸ் டீம் வச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்டாக ரன் பண்ணால் தான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ரோல் அவுட் பண்ண முடியும், இவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் இதெல்லாம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப இது. இதில் என்னென்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, காம்படிட்டிவ் ப்ரைசிங் போத் இந்த கோர்ஸும் சரி சாஃப்ட்வேரும் சரி, இட்ஸ் வெரி காம்படிட்டிவ் ப்ரைசிங். தட் இஸ் அ சக்ஸஸ் ஃபார் திஸ் ஆல்சோ. ஸோ அந்த காம்படிட்டிவ் ப்ரைசிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொதுவுடைமை சார் சொல்லணும் அப்படின்னா ஹீஸ் அ மாஸ்டர், ஹீஸ் அ கிராண்ட் மாஸ்டர்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்தார்னாவே வந்துட்டு ஒரு ஒரு அவேர்னஸ் வந்துடும். ஒரு சின்ன ஒரு இது இருந்தால் கூட டக்குன்னு வந்துட்டு இந்த பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆயிரும், எல்லா செல்ஸும் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆயிரும். ஏன்னா அவர் எல்லாரையும் வந்து பார்ப்பாரு. இது அவரோட சக்சஸ் எப்படி என்ன நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நிறைய இப்போ இந்த கோர்சஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன் சார், சும்மா காசு வாங்கிட்டு அதை இது பண்ணிடுவாங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த வந்து இன்டென்ஷன் அதில் இருக்காது. இங்கே வந்து அந்த இன்டென்ஷன் இருக்குது. இப்போ எப்படி குடும்பத்துக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிறது அவசியம் அப்படியோ, அது மாதிரி வந்து குடும்பத்துக்கு ஒரு ஜோதிடர்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது இட்ஸ் அ மூமெண்ட். இந்த மூமெண்ட்டை வந்து கண்டிப்பாக இட் வில் இம்பேக்ட் அ லார்ஜ் பீப்புள் ஹியூஜ். இப்போ இது வந்து பெரிய லெவலில் இது இம்பேக்ட் ஆகும். ஏன்னா சாரோட இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவங்கவுங்களுடைய லைஃபோட இதை வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய மேனுவலில் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, உங்களுடைய இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க அப்படிங்கிறதுல அவரு ரொம்ப குறிப்பாக இதுவாக இருக்கிறாரு. அதனால் இது வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ். அந்த தன்னலமில்லா ஒரு பொதுநலம் வந்து கண்டிப்பாக
அவர் இன்னும் பெரிய பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி நீங்க மென்டர்ஸ் வந்து சான்ஸ்லர் சார், ஏன்னா எல்லாருமே இப்போ நீங்க வந்து கிளாஸ் இப்போ நீங்க இந்த செஷன் நீங்க ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஆக்டிவா இருந்தா போதும், ஆனா இதுக்கு மற்ற மென்டர்ஸும் வந்து உள்ள இருக்கிறாங்க, அவங்களும் வந்து மானிட்டர் பண்ணிருக்காங்க, அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, ஏதோ ஒரு விதத்துல பேக்ரவுண்ட்ல அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்குது. அதனாலதான் சொன்னேன் இது வந்து ஒரு சிஎம்எம் லெவல் ஐ5 இதுதான். அதை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் என்னோட இதை நான் பார்க்க ஆரம்பிக்கல, நான் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வச்சு நான் கிளாஸ்ல ஒன்னொன்னும் இது பண்ணும்போது அதை ரிலேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒவ்வொரு ரூல்ஸ் இது பண்ணும்போது அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்ல கேஷுவலா நான் இது பண்ணி டிஸ்கஸ் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். அப்போ அவங்களும் கேட்டாங்க, இன்னொரு கொலி கூட கத்துட்டு இருக்காரு, பாரம்பரிய இது அவர் கத்துட்டு இருக்காரு, 15 டேஸ்ல எப்படி உன்னால இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்புறம் அவருமே வந்து அவருடைய சன்னோடது என்கிட்ட கொடுத்தாரு, கொடுத்துட்டு ஏன்னா அவர் பிளஸ் டூ இப்போ முடிச்சு இப்போ ரிசல்ட் வந்துருச்சு, அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது. இன்னொரு கொலிக்கு வந்துட்டு அவரோட பர்சனல் லைஃப்ல இருக்கிற சேலஞ்சஸ்க்காக என்கிட்ட கொடுத்துருந்தாரு. அப்போ இந்த நான் சொன்னேன் இப்போ ஏதாவது கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு, என்னால் வந்து இப்போ உடனே இது பண்ண முடியாது, ஒரு 2 வீக்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு லாஸ்ட் வீக் வந்து இந்த கொச்சார் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு என்னோட இதை வந்து நான் என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து நான் எழுதி நோட்லேயே எழுதி வந்து அவங்களுக்கு இது பண்ணி அனுப்புனேன். ரெண்டு பேருமே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், ரெண்டு பேருமே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். அதே மாதிரி இப்போ எப்படின்னா தான் சார், இப்போ இந்த பிளஸ் டூவில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்துட்டு நம்ம ஸ்டென்ஸில் மார்க் பண்ணுவோம், மார்க் பண்ணதுக்கப்புறம் கரெக்ஷனுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சு இது பண்ணுவாங்க. ஜாதகம் வந்து நார்மலாக பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜராக வந்து அந்த இதை பார்க்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கு. அஸ்ட்ராலஜராக ஏஎல்பி அஸ்ட்ராலஜராக பார்க்கும்போது அதில் இருக்க கனெக்ஷன்ஸ் இப்போ வந்து எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த கனெக்ஷன்ஸ் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது இந்த கோச்சாரத்தை வச்சு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், அதுதான் வந்து இது ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு புரிதல் எனக்கு வந்திருக்கு. என்னாலையும் கான்ஃபிடென்ட்டாக இப்போ வந்து சொல்ல முடியும், டு த பாயிண்ட் வந்து என்னால் வந்து இது பண்ண முடியும் அந்த கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. மென்டர் சார் வந்து எனக்கு வந்து பாலச்சந்திர சார், அவர் அதிக இது இதில் வந்து பேசப்படாத ஒரு நபராக இருக்காரு. அவர் ரியலி இஸ் அ ஜீனியஸ், ஏன்னா எப்போ வந்து நம்ம கால் பண்ணாலும் அட்டன் பண்ணிடுவார். அப்படியே ஏதாவது இதாக இருந்தாலும் சார் இப்போ நான் வெளியே கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே திரும்ப கால் பண்ணுவார். அதேமாதிரி நம்ம அசைன்மெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அதை ஃபீட்பேக் உடனே கொடுத்துருவார். மாதிரி இது ஜாதக ரிலேட்டடாகவும் சரி பொதுவாக நிறைய விஷயம் வந்து அவர்கிட்ட நான் நிறையா பேசியிருக்கேன், நிறைய அவர்கிட்டையும் கற்றுட்ருக்கிறேன். ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் த மென்டர்ஸ், ஆல் த வாலண்டியர்ஸ் அண்ட் டு பொதுவுடைமை சுமூர்த்தி சார். ஆல்சோ நன்றி சார், நன்றி.